காரைக்கால் அருகே காந்தி ஜெயந்தியை ஒட்டி கதர்வேட்டை ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருநள்ளாற்றில் யான்காதி என்ற கடையில் கதர் ஆடை விற்பனையை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பெரும் ஆதரவு தெரிவித்த பொதுமக்கள் ஒரு ரூபாய்க்கு வேட்டி வாங்க கடைகளில் முண்டியடித்தனர். கதர் ஆடை பயன்பாடு பொதுமக்களிடையே குறைந்து வருவதை அடுத்து அதனை அதிகப்படுத்தும் நோக்கில் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கொடுக்குறாங்க ஒரு ரூபாய்க்கு என்னென்னமோ கொடுக்குறாங்க. பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ரூபாய்க்கு இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கதரை எல்லாரும் அணியணும் சொல்கிறாங்களே தவிர யாரும் அதுக்கான ஒரு இது தரமே தெரில. அதனால் எனக்கு இது ஒரு எந்தவித லாபமும் கிடையாமல் மக்களுக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேவைக்காண்டி ஒரு ரூபாய்க்கு வேஸ்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, இதை வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ரூபாய்க்கு வேட்டி கொடுத்தது மிக சிறப்பான செய்தி. அதில் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து கதரைகளை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட வந்து கடையில் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ வாங்கிட்டு வர எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ரூபாய்க்கு வேட்டி கிடைச்சது, அது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிடைச்சது எங்களுக்கு மிகச்சிறப்பாக சந்தோஷமா இருக்கும். உள்ளூர் வாசிகள் மட்டுமல்லாமல் திருநள்ளார் கோவிலுக்கு சென்ற வெளியூர் வாசிகளும் கதர் ஆடைகளை வாங்கி சென்றனர். ஒரு ரூபாய்க்கு வேட்டி மட்டுமின்றி இரண்டு சட்டை வாங்கினால் ஒரு போர்வை இலவசம் போன்ற வசீகரிக்கும் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தி அன்று கதர் ஆடை வாங்கியதில் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.